ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ட்ரீட்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ் பை நசீஹா. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் சாஃப்டான ஆனியன் பரோட்டா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஈஸ்ட், முட்டை, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே தேவையில்லை. சூப்பர் சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்றலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வீட்டில் குயிக்காக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆனியன்னு நம்ம வதக்கவோ அரைக்கவோ தேவையில்லை. வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கோனில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஆயில், 750 கிராம்ஸ் அளவுக்கு மாவு, அதோட உப்பு, தேவையான அளவு தண்ணியும் எடுத்திருக்கேன். இவ்வளவு தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம உப்பு, கொஞ்சோன்னு எண்ணெய் சேர்த்து இந்த மாவை நல்ல ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முட்டை, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லைனா ஈஸ்ட் போடாமல் கூட இந்த மாவை எவ்வளோ சாஃப்டாக ஆக்கலாம் அப்படின்றத நான் இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மாவை ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சோன்னு நான் புதினா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொத்தமல்லி இல்லைனா கருவேப்பிலை போட்டால் பிடிக்கும்னா அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். தனி மிளகாய்த்தூள், அதோட ஒரு 1/2 எலுமிச்சைப்பழத்தை நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அவ்வளோதான் இதோட இன்க்ரீடியன்ஸ். ரொம்பவே சிம்பிள். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இது வந்து 750 கிராம்ஸ் அளவுக்கு, 1/4 கிலோ அளவுக்கு மாவு. இதிலேருந்து எனக்கு கரெக்டாக 6 உருண்டைகள் கிடச்சிச்சு. ஸோ 6 பரோட்டா அளவுக்கு நம்மளுக்கு இதில் கிடைக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி மாவுக்கெல்லாம் உருட்டுற மாதிரி நல்லாவே ஒரு மெலிசான பதத்துக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஆனியனை இதில் நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ வச்சுக்கலாம். அதுக்குன்னு நிறையா வச்சிட்டோன்னா வெளியே வந்துடும். ஓரளவு நம்ம வச்சா கரெக்டாக இருக்கும்.
இப்போ நம்ம பொறுமையாக ஓரங்கள்லேருந்து நல்லா அப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு வரலாம். ரெண்டு கோணசையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, அப்போ நல்லா சீல் ஆயிரும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பரோட்டா ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லா பரோட்டாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா போதும். ஒரு 4-5 வாட்டி முன்னாடியும் பின்னாடியும் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா போதும், நம்மளோட பரோட்டா ரெடி ஆயிரும். சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம ரோல் பண்ணோன்னா உள்ளே இருக்கிற ஆனியன் ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ கை வச்சு பண்ணுறதே போதுமான அளவாக இருக்கும். இந்த பரோட்டாவுக்கு அதிகமான ஆயிலும் தேவையில்லை. நான் இங்கே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். 2 பரோட்டாவுக்கும் சேர்த்துவே அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம குக் பண்ணணும். ஒவ்வொரு சைடும் 5-7 நிமிஷம் குக் பண்ணணும். இது 2 சைடும் நல்லா குக் ஆகி வர்றதுக்கே 15 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஸோ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணலாம். அப்போ தான் நல்லா வரும், உள்ள மாவெல்லாம் நல்லா வெந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ வெளியே கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். உள்ளேயும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம சிம்பிளான மசாலா யூஸ் பண்ணியிருக்கனால சிம்பிளான டேஸ்டில் இருக்கும்னு நினைக்காதீங்க, ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு அதோட ஃபீட்பேக் ப்ளஸ் பிக்சர்ஸ் என்னோட மெயில் ஐடிக்கு மறக்காமல் அனுப்பணும். ஓகே, அது மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணணும், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணால் ஆப்ஷன் ஆல் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வீடு தேடி வரும். அப்படி இல்லைனா நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரவே வராது. ஸோ மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. Thank you all so much for watching. Have a nice day. இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும்.